ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம பயோடெக்னாலஜி சாப்டரில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். நமக்கு இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்டில் கொடுத்துருக்கிறது பிடி காட்டன். ஸோ இந்த பிடி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடி. ஓகே, ஸோ பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறது யார்? இது ஒரு சாயில் பாக்டீரியம். சாயிலில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியத்தை தான் நம்ம பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் சொல்கிறோம். இட்ஸ் லிவ்ஸ் இன் சாயில், சாயிலில் தான் அது வாழுது. ஸோ இந்த பிடியில் என்ன, அந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இட் ப்ரொடியூசஸ் ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணும். அது வந்து இன்செக்டிசைடல் ப்ரோட்டீனாக இருக்கும். சிஐடின்னு சஃபிக்ஸில் வந்துருச்சுனாலே அது, இதுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸில் யார் இருக்காங்களோ அவங்கள கொல்லுவாங்கன்னு அர்த்தம். இன்செக்டிசைடல்னா இன்செக்டை கொல்லக்கூடிய ப்ரோட்டீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் வில் கில் லெபிடோப்டிரான்ஸ், டொபேக்கோ பட்வம், ஆர்மி வம் இவங்கெல்லாம், கோலியோப்டிரான்ஸ், பீட்டில்ஸ், டிப்திரன்ஸ், ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ் இவங்கெல்லாம். இந்த மூணு குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸை போய் அது தாக்கி அழிக்கும், அந்த ப்ரோட்டீன் கிறிஸ்டல்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ். ஓகே, இப்போது பிடி காட்டனை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க? இந்த பிடி டாக்ஸிக் ஜீனை வந்து முதல்ல ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. இந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் பாக்டீரியா இப்படி இருக்குன்னா, அந்த பாக்டீரியாவிலேருந்து பிடி டாக்ஸினை ஐசோலேட் பண்ணி தனியாக எடுத்தாங்க. எடுத்து அதை காட்டன் பிளான்ட்டோட ஒரு செல்லில் இப்படி இன்கார்பரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த நியூக்ளியஸில் போய் இந்த பிடி டாக்ஸிக் ஜீன் பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு செல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா என்டையர் பிளான்ட்டை உருவாக்கும் போது, அந்த பிளான்ட்டுக்கு பிடி டாக்ஸின், அந்த ப்ரோட்டீன் கிறிஸ்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்துடும். ஏன்னா பிடி டாக்ஸின் ஜீன் அதில் இன்கார்பரேட் பண்ணி அந்த பிளான்ட் வந்ததுனால. ஸோ இப்போ இந்த காட்டன் பிளான்ட் வந்து பிடி காட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பேசிலஸ் துருஞ்சியன்சிஸில் இருக்க பிடி டாக்ஸினை இதுக்குள்ளே வச்சிட்டோம். ஓகே, இதில் அந்த ஜீனுக்கு பேர் என்ன? அந்த ஜீன் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிலஸ் துருஞ்சியன்சிஸில் நமக்கு காட்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணின ஜீன் யார் அப்படின்னா, க்ரை ஒன், க்ரை டூ ஏபி, க்ரை ஒன் ஏசி அண்ட் க்ரை டூ ஏபி. இந்த ரெண்டு ஜீனும் தான் காட்டன் போல்வம்ஸை கொல்லும். ஸோ காட்டனில் இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் க்ரை ஒன் ஏபி அப்படிங்கிறது கார்ன் பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது கார்ன் போரர் அப்படிங்கிற இன்செக்டை கொல்லும். தென் இந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் பாக்டீரியாவை கொல்லாதா அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஆக்சுவலி பாக்டீரியாவில் இருக்கும்போது இந்த பிடி டாக்ஸின் இன்ஆக்டிவாக ப்ரோடாக்சினாக இருக்கும். ப்ரோடாக்சின் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் தான். தென் வெப்போ இது வந்து இன்செக்ட்குள்ளே என்டர் ஆகுதோ, அப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆல்கலைன் பிஹெச் வேணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாக்டீரியாவில் ஆல்கலைன் பிஹெச் இருக்காது, நம்ம ஸ்டமக்லேயும் ஆல்கலைன் பிஹெச் இருக்காது. ஆனால் இன்செக்ட்டுக்கு ஆல்கலைன் பிஹெச் அவங்களோட அலிமெண்ட்ரி கெனாலில் இருப்பாங்க. ஸோ ஆல்கலைன் பிஹெச் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் of insect activate the toxin proteins and solubilize the crystals. So அந்த toxic crystals activate பண்ணி அதை கரைச்சிரும். அது கரைச்சதுக்கு அப்புறம் அந்த toxic protein வந்து பைண்ட் ஆகும். எதில் போய் பைண்ட் ஆகும்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த மிட்கட் எபிதீலியல் செல்ஸ். ஸோ அந்த பூச்சோட மிட்கட் எபிதீலியல் செல்ஸோட சர்ஃபேஸில் போய் அந்த கரைஞ்சி போன toxin protein பைண்ட் ஆகி அதில் போர்ஸ் ஓட்டைகளை ஏற்படுத்தும். அதனால் செல் ஸ்வெல் ஆகும், வீங்கி போகும், அப்புறம் அந்த செல் வெடிக்கும், லைசிஸ் ஆகிறது பிரேக் ஆகி வெடிக்கும், அண்ட் தென் அல்டிமேட்லி த இன்செக்ட் வில் டை. இப்படி தான் பிடி டாக்ஸின் ஃபங்க்ஷனிங் நடக்குது. ஸோ திஸ் இஸ் பிடி காட்டன். பிடி காட்டனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.